யாஸ்மி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வகையான வைரஸ் தொற்றை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னது மறுபடியும் வைரஸ் தொற்றா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் எல்லோருக்குமே. இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வைரஸ் அப்படின்றனாலே மறுபடியும் இந்த கொரோனா போலவே லாக்டவுன் ஆகிடுமோ, வீட்டில் எல்லாருமே இருந்துருவோமோ, மறுபடியும் எல்லோரையும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்கு. அந்த கவலை இல்லைங்க. இது கொரோனா போல இல்லாட்டினாலும் இதுவும் ஓரளவுக்கு நம்மளை பாதிச்சுட்டு தான் இருக்குது. இது வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்தால் கூட அடுத்தவங்களுக்கு பரவறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட வைரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட போகிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஃபேமிலியில் எல்லோருக்குமே அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ அதை நான் எப்படி தற்காத்தேன், எப்படிலாம் அதை வந்து யூஸ் பண்ணேன், ரொம்ப சிம்பிள், நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை, அதுதான் உண்மை. அதை பற்றின வீடியோ தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4500 பேர் பாதிக்கப்பட்டுறதா நம்மளுக்கு தகவல் வந்துட்டுருக்குது. நியூஸில் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுதானா, கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு வந்தால் கூட அது எல்லாருமே பாதிக்கப்படுற அளவுக்கு வருது. குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகமாக வருது. ஏன் குழந்தைகளுக்கு அதிகமாக வருது அப்படின்னா, அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ சரௌண்டிங்கில் எல்லாமே ரவுண்டாக உட்காந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் போகிறாங்க. ஸோ அங்கே எங்கேயாவது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரலாம். வெளியில் 4-5 பேர் கூட இருக்கும்போது, லிங்கில் ஆகும்போது அவங்களுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. ஸோ இதுதான், இதனால தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது வந்து எப்படி என் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது அப்படின்னா, என் பையனுக்கு தாங்க. அவன் பார்க்கு போய் விளாண்டுட்டு வந்த உடனே கண்ணை வச்சு இப்படியே கசிக்கிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் அதை ஹேண்ட்வாஷ்லாம் போட்டு கழுவி விட்டுட்டேன். நான் மறுநாள் பார்த்தா கண்ணுலேருந்து அழுக்கு தள்ளி ஒரு மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிச்சுது. சரி, இது ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தலைக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். சரி, அந்த தண்ணி அப்படியே கொட்டினதெல்லாம் நின்றுச்சு. அப்புறம் ஒரு 1 hour பார்த்தா ஃபீவர் வர ஆரம்பிச்சுது, ஹெவி ஃபீவராக வர ஆரம்பிச்சுது. சரி, என்னடா 102 degrees இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாரஸ்டமால் இதெல்லாம் கொடுத்து எப்போதும் ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் எப்போதுமே ஃபீவர் வந்தால், இன்க்ளூடிங் எனக்கு வந்தால் கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னா, உடனே வந்து எலக்ட்ரால்ஸ் வாங்கி நான் குடிச்சிடுவேன். ஸோ வந்து அதே மாதிரி என் பையனுக்கும் எலக்ட்ரால்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழ ஜூஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன். 2 days வந்து ஃபீவர் சரியாயிடுச்சு, கண்ணு வலியும் போயிடுச்சு, அந்த ஃபீவர் சரியாச்சு, அவள் க்யூர் ஆகி நல்லா நார்மல் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சுது. என் பொண்ணுக்கு வந்து எப்படின்னா, கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு, கண் வீங்கி போய் கண் ரெட்டிஸ் ஆகி, ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது மெட்ராஸ் ஐ தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவளுக்கு பாதிப்பு இருந்தது. ஓகே, இவளுக்கும் அதே போல் எலக்ட்ரால்ஸ் கொடுத்துட்டு, ஆனால் அவளுக்கு ஃபீவர் கிடையவே கிடையாது. அவளுக்கு எலக்ட்ரால்ஸ் கொடுத்தா, ஸோ அதுக்கப்புறம் மாதுளம்பழ ஜூஸ் கொடுத்தேன். ஸோ ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் க்யூர் ஆணுச்சு. அப்போ இன்னொரு கண்ணிலையும் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு வர காரணம் என்னென்னா, அவள் பண்ண தப்பு தான். நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடாது, டிவியும் பார்க்கக்கூடாது. இந்த மெட்ராஸ் ஐ வந்துட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம ஜாப் போகிறது நம்ம வந்து லீவ் போட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிறது இதெல்லாம் நம்ம லீவ் போட்டு நம்ம ஜாலியாக வீட்டில் இருப்போம். இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபோன் வச்சு ஏதாவது பார்த்துட்ருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது டிவி பார்க்கணும், படம் பார்க்கணும், அப்படி தான் மைண்டு தோணும். நம்மளுக்கு எப்போதுமே அந்த மெட்ராஸ் ஐ வந்துச்சு அப்படின்னாலே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீர் சத்து ஏதாவது எடுத்துகிட்டே இருக்கணும். நீர் சத்து வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டம், அது ஃப்ரெஷ் ஜூஸாக குடிச்சிட்டே இருங்க. ஸோ க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக செஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு சொட்டு மருந்து எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு சுத்தமான காட்டன் கர்ச்சிப்பில் நல்ல ஜில் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் நல்லா நனைச்சிட்டு நல்லா கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அந்த தண்ணி ஈரத்தோடு அந்த கண் எந்த கண்ணில் பாதிப்பு இருக்கோ அந்த கண்ணில் வந்து இப்படி தொட்டு தொட்டு ஒரு 10 minutes ஒரு தடவை வச்சு வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். 2 days கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே, எனக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணேன், என் பொண்ணுக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணேன். என் பையனுக்கு அந்த ஃபாலோ பண்ணலை, ஆனால் அந்த ஜூஸ் குடித்தது அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் வந்தோடனே அவனுக்கு உடைய இதுக்கு சரியாயிடுச்சு. ஸோ இதுதாங்க நான் ஃபாலோ பண்ணது. ஸோ இது வந்து பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது.
சரி, இந்த கண்ணு சிகப்பாக மாறுறது மெட்ராஸ் ஐ மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. கண்ணு சிகப்பாக வருது அப்படின்னா அது மெட்ராஸ் ஐ மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக வேறு விதமாக கண் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறதா நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மெட்ராஸ் ஐ போயிடுது. ஆனால் ஜுரம் ரெண்டு நாளே போயிடுது. ஸோ அந்த ரெண்டு நாளே போகலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். ஸோ இது வந்து பெருசாக வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. தண்ணி வந்து சுத்தமான தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்திக்குள்ள அந்த இஞ்சி டீயாக இருக்கட்டும், மிளகு பெப்பர் மிளகு பாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வகைகள் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அதை உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிக அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்துட்டா கூட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 2 days க்யூர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த வலி அந்த எரிச்சல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கவே இல்லை, ஆனால் நான் வீட்டில் செஞ்ச விஷயம் இது தான். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்ராஸ் ஐலேருந்து நீங்களும் விடுதலை ஆகிக்கலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலையும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.